காத்து முளைச்சா காலம் அன்னைக்கு கொண்டு போய் நான் கொடை பிடிக்க முடியாது. சிம்மாள சம்பாதிச்சவங்கள எல்லாருமே எம்ஜிஆர் ஆயிட முடியாது. புது கட்சி வந்துச்சுனாக்க நல்லதா இருக்கும். பழசுக்கு ஆதரவு உண்டு, புதுசுக்கு இல்லை. கட்டியக்காரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். கமல் ரஜினி ரெண்டு பேரும் இணைஞ்சு தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யறதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சா உங்களோட ஆதரவு இருக்கா இல்லையான்ட்டு மக்கள்கிட்ட கேட்க போறோம், வாங்க கேட்போம். அவங்க ஆதரவு கொடுத்தால அவங்க வேலையை அவங்க பார்த்தா நல்லா இருக்கும் எல்லாமே. இப்போ இருக்க கருத்து கடிப்பில் நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா காவேரி போராட்டத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அப்போல்லாம் இவங்க குரல் கொடுக்காதவங்க இப்போ வந்து இணைஞ்சு என்னத்தை செய்ய போகிறாங்க. ஜென்ரல் நாலேஜாக யோசிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். நேற்று முளைச்ச காலம் நான் அன்னைக்கு கொண்டு போய் நான் கொடை பிடிக்க முடியாது. படத்தில் ஒருத்தரும் உழைப்பாளின்னு பேர் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இயற்கையாக வந்து உழைக்கணும், அதுதான் முக்கியம். எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. மக்களுக்காக உழைப்பாங்களான்றது கேள்விக்குறி தான். ரஜினி கமல் வந்து இப்போ திரை உலகத்துக்கு வேணால் சரியாக வரும், அரசியலுக்கு வந்து சரியாக வருமானு தெரியாது. படத்தில் இருக்கிற ரசிகர்கள் வேணால் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களே தவிர மற்றவங்கலாம் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு கம்மி. இல்லை, இப்போதைக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு புது கட்சி வந்துச்சுனாக்க நல்லதாக இருக்கும் என்னுடைய சஜஷன். எந்த கட்சி வந்தாலும் நாட்டுக்கு நல்லதை செஞ்சால் ரைட். ரெண்டு பேருக்கும் முதல்ல அனுபவமே கிடையாது. எம்ஜிஆர் பிள்ளை கவுன்சிலர் இருந்தாங்க, ஓபிஎஸ் சிபிஎஸ் தான். இவங்களுக்கு பழசுக்கு ஆதரவு உண்டு, புதுசுக்கு இல்லை. எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்குறோம், அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா செய்கிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும்ல. ரெண்டு பேரும் நல்ல பாப்புலர் ஃபிகர், எல்லாருக்கும் தெரியும் அவங்களால முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணால் நடக்கும். எல்லாரும் ஓட்டு போடுவாங்க அவங்களுக்கு. சினிமாவில் சம்பாதிச்சவங்களா எல்லாருமே எம்ஜிஆர் ஆகிட முடியாது. இவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. வந்தால் பார்த்துக்கலாம். என்ன எப்படா எப்படின்னா வந்தால் தான் தெரியும் இப்போ எப்படி பண்ணுறாங்க என்னென்னு. அதனால் வந்தால் பார்த்துக்கலாம், அப்போ யோசிச்சுக்கலாம். கமல் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்லது செய்வார்னு நினைக்கிறேன். அங்கே அங்கங்கே நல்லது செய்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு கமல் வந்தால் கன்ஃபார்ம் நாடு உருப்பிடும். இருக்கிறவங்களாம் எல்லாம் சொல்லுவாங்க சார், ஆனால் செயல்படுத்தும் போது அந்த அளவுக்கு செய்வாங்களான்றது தெரியல. ரெண்டு பேரும் முதல்ல என்ன வாங்கன்றது டவுட் தான். அப்படி சேர்ந்தா கூட அவங்க செய்வாங்கன்றது தெரியல. மெஜாரிட்டி வருமாங்கிறது டவுட்டு, ஆனால் எந்த அளவுக்கு அவங்க செய்வாங்கன்றது எனக்கு தெரியல. அவங்க நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு செய்வாங்களான்றது சொல்ல தெரியல. போக போக தான் தெரியும் ஆதரவு கொடுக்கணுமா இல்லைன்னு. கன்ஃபார்ம் கமலுக்கு நான் ஆதரவு கொடுப்பேன். இல்லை சார், ஆதரவு இல்லை. எனக்கே டிஎம்கே தான். அந்த நேரத்தில் எப்படி இருக்கோ தெரியல. இருக்கும் வந்தாங்கிறது நம்மளோட ஆதரவு சத்தியமாக கிடையாது, அது நேர்மையாக சொல்லிடுறேன். மக்களுக்காக கண்டிப்பாக உழைச்சானே என்னோடய ஆதரவு உண்டு. ஆதரவு வந்து கம்மி தாங்க இருக்கும், அவ்வளோ தான் இருக்காங்க. படம் வேற, அரசியல் வேற. கண்டிப்பாக ரஜினி கமல்ன்றதுனால கொஞ்சம் எனக்கு நல்லா பண்ணுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடு கண்டிப்பாக இருக்குது. இல்லை, வந்தால் கண்டிப்பாக ரெண்டு பேருமே ஆதரவு கொடுப்போம். ரஜினி அருவாரா இல்லையான்னு தெரியல, ஆனால் கமலுக்கு ஆதரவு கொடுப்போம் கண்டிப்பாக. மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க.